ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து ஃப்ராக் வந்து ப்ரின்சஸ் கட்டில் ஃபுல் ஃப்ராக் வந்து நம்ம கட்டிங் பார்த்துருப்போம். இப்போ வந்து ஸ்டிச்சிங் பார்க்குறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் வந்து ஸ்லீவ் வந்து எப்படி மடித்து தைக்கிறதுன்றத பார்த்துருப்பீங்க. இது வந்து புதுசாக பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடு. இந்த சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அப்படியே டைரெக்டாக வந்து ஸ்லீவ் ஸ்டிச்சிங்க்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். அப்படியே கார்னரில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு ஸ்லீவும் வந்து அதே மாதிரி மடித்து, ஹாஃப் இன்ச்னா ஹாஃப் இன்ச் மடித்து கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த ஒட்டு தையல் சொல்லுவாங்க, இல்லை ஓரத்தையல், இந்த தையல் எப்படி வந்து உங்களுக்கு சொல்ல தெரியுதோ அந்த மாதிரி வந்து ஓரத்தையல் வந்து போட்டுக்கோங்க. மிஷினில் வந்து அடிக்கடிக்கும் ஆயில் விட்டுக்கோங்க, இல்லைனா இந்த மாதிரி நூல் கட் ஆகிட்டே இருக்கும். இந்த இது தைக்கிறதுக்குள்ளே நிறைய வாட்டியே வந்து நூல் கட் ஆகிட்டே இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாட்டம் பார்ட்டு, அது அப்படியேப்பட்டதுன்னா நம்ம அம்ப்ரல்லா பார்ட்டை வந்து இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். அம்ப்ரல்லா பார்ட்டு வந்து நம்ம ரெண்டும் வந்து ஜாயிண்ட்டில் இருக்குது இல்லை, அதை ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பின் பண்ணி வச்சுருந்தோம், அந்த பின்னெல்லாம் கழட்டிட்டு தனித்தனியாக வந்து பீஸும் கட் பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லையா. அந்த பீஸை வந்து ஒன்று ஒன்றுத்துக்கும் ஜாயின் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு ரெண்டு பீஸ் தான், அதனால் ரெண்டு பீஸ் ஜாயின் பண்ணால் போதும். இப்போ நான் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்றத காட்டுறேன் பாருங்கள். இப்போ மெயின் பீஸ் முடிச்சாச்சு. கீழே வந்து அதே மாதிரி டபுள் ஃபோல்டிங் வந்து பண்ணி மடித்து தைச்சாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா உள்ள லைனிங்கு. உள்ள லைனிங் வந்து நம்ம ஒரு மூணு பீஸ் ஆறு பீஸ் போட்டிருந்தோம், அதில் ஜாயிண்ட் வந்து பண்ண வேண்டியது இருக்கும் இல்லையா. அந்த ஜாயிண்ட்டை தான் வந்து இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்ட்ரெயிட் தையில் ரெண்டு தையல் வச்சு அடிங்க. ஓவர்லாக் இருந்துச்சுன்னா ஓவர்லாக் போட்டுக்கோங்க, அப்படி இல்லைன்னாக்கா நீங்கள் வந்து அதையே வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓவர்லாக் போட்டு அப்படி இருக்கும். நான் ஓவர்லாக் போடுறதுனால நான் அப்படியே ரெண்டு தையலில் தைச்சிட்றேன். அதுக்கடுத்து ஓரத்தில் வந்து அதே மாதிரி ஒரு ஹாஃப் இன்ச்சில் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது ஸ்டிச் பண்ணும்போது இது ரெண்டுமே கவர் ஆகிடும், ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே வந்து கவர் ஆகி ஸ்டிச் பண்ணிட்டேன் இதை. இப்போ வந்து பார்த்திங்கன்னாக்கா நம்ம மேலே படிமான தையல் ஒன்று போடுறேன். ஏன்னா வந்து திடீர்னு வந்து நம்ம கொஞ்சம் நல்லா லாங்காக வந்து தையல் வச்சு போட்டுருப்போம் இல்லையா, அப்படி இல்லாமல் நம்ம நல்லா கிட்ட தையல் ஒன்று வச்சு படிமான தையல் வந்து மார்க் பண்ணி போட்டுட்டேன். அப்போ வந்து நல்ல ஸ்டேப்பிளாக வந்து நின்றுடும். எப்போ இருந்தாலும் அது வந்து துணியை பிழிஞ்சாலும் ஸ்டிச்சிங் வந்து வராது. இப்போ வந்து ரெண்டும் வந்து இது மெயின் பார்ட்டையும் லைனிங் பார்ட்டையும் வந்து அர்க்காத் பண்ணியிருப்பேன். அதுக்கு தகுந்த மாதிரி வந்து சென்டர் பார்ட்டாக வந்து பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு அந்த சென்டர்லேருந்து இந்த சென்டருக்கு கரெக்டாக வருதா அப்படின்றத பார்த்துக்கோங்க. கரெக்டாக வருது அப்படியே வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஸ்டிச்சு அதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்டிச் போட்டுட்டிங்கன்னா ரெண்டுமே வந்து ஜாயிண்ட்டாக இருக்கும், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ இதே மாதிரி தான் நான் இன்னொரு பீஸும் வந்து ஜாயின் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இது பார்த்திங்கனாக்கா நம்ம அந்த கிராஸ்
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் கரெக்டாக இருக்கான்றது பார்த்துட்டு அந்த நம்ம கிராஸ் தைச்சோம் இல்லையா, அதுவும் ஒரு படிமான ஸ்டிச்சை வந்து போட்டுக்கிறேன். ஏன்னு கேட்டாக்கா அது ஒரு மாதிரி பஃபியாக தெரியும், அதனால் படிமான ஸ்டிச் போட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இதுவே தெரியாது. ஒரு வாட்டி அயன் கொடுத்துட்டிங்கனாலும் ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்டு பீஸு, ஃப்ரண்ட்டு பீஸில் வந்து பிரின்சஸ் கட் பீஸ் இல்லையா, அந்த பீஸை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் பானுக்கு போடுறதுனால அப்படியே வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். எப்படின்னாக்கா அடித்து திருப்பிக்கிறதுன்றது பேர். இது எப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து லைனிங் பீஸ் வச்சுட்டு நெக்கு பார்ட் வரைக்கும் வந்து கரெக்டாக அந்த பா ஷேப் எப்படி இருக்கோ அந்த மாதிரி வந்து ஒரு கால் இன்ச்சில் வந்து தையல் போட்டுட்டு அதை கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு அந்த கார்னரு பா நெக்கு கார்னரு எல்லாமே கூட கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக வந்து கட்டிங் போட்டுட்டு அதுக்கு ஒரு படிமான தையல் போடுங்க. அப்போ தான் நல்ல ஒரு ஸ்டிப் இருக்கும். பனிமண தையல் போட்டுட்டு இப்போ வந்து அப்படியே மடிச்சுக்கலாம். அப்போ கரெக்டாக வந்து நம்மளுக்கு அந்த பானைக் ஷேப் வந்து ரொம்ப சூப்பராக வரும். இந்த மாதிரியும் வந்து நீங்கள் பானைக்கு வந்து திருப்பலாம். இது ப்ளவுஸுக்கும் இதே மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். திக்காக இருந்துச்சுன்னா ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஒரு கிளாத்தை உள் கூட வச்சு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப ஸ்டேபிளாக நின்றுடும். இப்போ எல்லாத்துக்கும் வந்து நம்ம தையல் போட்டுடுறோம். லைனிங்கும் மெயின் பீஸும் மொத்தமாக வந்து தையல் போட்டுட்டு இருக்கிற எக்ஸ்ட்ராஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு அடுத்து வந்து நம்மளுக்கு சைடு ஜாயிண்ட்டு வந்து பிரின்சஸ் கட்டில் சைட் பார்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து இப்போ வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு இது பாருங்க, இந்த மாதிரி பிரித்து வச்சுருப்பேன். கரெக்டாக வந்து அதை வந்து லெவல் பண்ணிவிட்டு எந்த பக்கத்துக்கு எது அப்படின்றத ஒரே வாட்டி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. இது வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்துச்சுனாக்கா அந்த இதில் வந்து இன்ட்டு மார்க் வந்து போட்டுருங்க. அப்போ ஒரு பக்கமாக இன்ட்டு ரெண்டு பக்கமே இன்ட்டு வந்துச்சுன்னா ஒரு சைடு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். அதை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு பின்னு குத்திட்டேன், அதனால் வந்து அது பறந்துக்கிட்டே இருக்குது. ஃபேன் இல்லாமே இருக்க முடியல. வீடியோ எடுக்கும்போது ஃபேன் இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால தான் நான் வந்து பின் பண்ணிட்டேன். நீங்களும் பின் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் செக்யூராக இருக்கும், ஈஸியாகவும் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ரெண்டு பக்கத்தையும் ரெண்டு எக்ஸ்ட்ராஸையும் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து ஜாயின் பண்ணுறதுக்கான பீஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. பின்னை வந்து கழட்டிட்டு நம்ம மெயின் பீஸ் இருக்கு இல்லையா, அந்த பீஸிலிருந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக நீங்கள் வந்து பிரின்சஸ் கட்டை வந்து ஜாயின் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் இழுத்தமுன்னாக்கா எக்ஸ்ட்ராஸ் வந்துடும். அப்படி வந்துச்சுன்னா ஒரு வாட்டி பாருங்கள் கரெக்டாக இருக்கான்னுட்டு, இல்லைன்னா இன்னொரு வாட்டி பிரித்து கூட இந்த மாதிரி நிதானமாக பொருத்தி தைங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த கரெக்டான அளவில் வந்து நம்மளுக்கு கிடச்சிடும். திருப்பி வந்து திருப்பி திருப்பி நம்ம வந்து பிரித்து தைக்க வேண்டியதில்லை. பின் பண்ணிக்கலாம், பட் இந்த பிரின்சஸ் கட்டுக்கு வந்து பின் பண்ணோம்னாக்கா ஒரு பக்கம் எக்ஸ்ட்ரா இருக்கும், ஒரு பக்கம் வந்து கம்மியாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் தைக்கும் போதே வந்து கரெக்டாக பார்த்து தைங்க. நான் ரெண்டாவது தையலும் போட்டு எடுத்து முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குங்களா, ஒரு வாட்டி ஆயின் பண்ணியும் எடுத்து வச்சுக்கோங்க. வேணும்னா நீங்கள் வந்து இதுக்கு வந்து ஓவர்லாக் போட்டுக்கோங்க. ஓவர்லாக் இல்லாதவங்களும் கண்டிப்பாக எங்கள் ஏதாவது கடையில் கூட ஓவர்லாக் போட்டு போட்டுக்கோங்க, ஏன்னா அது ரொம்ப நாளைக்கு வந்து நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாட்டம் பார்ட்டும் பாடி பார்ட்டும் வந்து ஜாயின் ஆகுது. இதே மாதிரி இன்னொரு பார்ட்டையும் ஜாயின் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ரெண்டு தையலும் போட்டாச்சு, இதுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கணும் இல்லையா, அதனால் ரெண்டு தையலும் போட்டாச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்து கரெக்டாக அந்த பார்ட்டுக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எதுனா இருந்துச்சுன்னா அதை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா அளவு போடும்போது ஒன்று யார ஒன்று தாழ இருக்க வேண்டியதில்லை. இது பேக் பார்ட்டு, பேக் பார்ட்டு ரெடி பண்ணி எடுத்தாச்சு. பாடி பார்ட்டையும் பாட்டம் பார்ட்டையும் திரிய வந்து ஜாயின் பண்ணிடுறோம். அதே மாதிரி சென்டர் அர்காத் பார்த்துக்கோங்க. அந்த அர்காத்துலேருந்து அர்காத்துக்கு நீங்கள் கரெக்டாக வந்து ஒரு லைன் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஏன்னு கேட்டாக்கா இந்த பக்கம் எக்ஸ்ட்ரா அந்த பக்கம் எக்ஸ்ட்ரான்னு வராது, கரெக்டாக வந்து உங்களுக்கு லெவல் வந்து கரெக்டாக வரும். தொங்காது, ஒரு மாதிரி தொங்கும் இல்லையா, அந்த மாதிரி அளவு வந்து தொங்காது. இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள், ரொம்ப நீட்டாக வந்து இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கமும் எக்ஸ்ட்ராஸ் வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டு பேக்கு ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணிவிட்டு அளவு போடுறது எப்படின்றத பாருங்கள்.
வந்து அளவு மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த அளவு மார்க் பண்ணத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இப்போ ஸ்டிச் பண்ணி போகிறோம். 1.5 இன்ச் மார்க்கிங் பண்ணி நான் வந்து அளவு பிடிச்சிருக்கிறேன். கை வந்து எவ்வளவோ அந்த அளவை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து ரெண்டு பக்கம் கையும் ஒரே மாதிரி வந்து குடிச்சுக்கோங்க. கீழே வந்து ஒரு 6 இன்ச் அளவில் வந்து தையல் போட்டுக்கிறேன். 6 இன்ச் அளவுனாக்க எப்படின்னா நம்ம கையிலிருந்து பாடி அளவில் 6 இன்ச் அந்த அளவுக்கு போட்டுட்டு அது பிறகு வந்து நீங்கள் லைனிங் தனியாகவும் மெயின் பீஸ் தனியாகவும் தைச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும். பார்க்கறதுக்கு ஃப்ராக் வந்து நீட்டாக ஃபினிஷ் ஆகிடும். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.